அடுத்ததான் விருதுநகரை சேர்ந்த சக்தி திருமதி முத்துப்பேச்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓம் சக்தி, முத்துப்பேச்சி சக்தி, நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஓம் சக்தி, ஓம் சக்தி. குருடி சரணம். நான் 2011 மாலை போட்டேன் சக்தி. அப்போ வந்து அம்மா பத்தி அவ்வளவா தெரியாது எனக்கு. அம்மா கிட்ட போனேன் ஃபர்ஸ்ட் டைம். எங்க பாப்பா 8 மாச பிள்ளை, அப்போ போனேன் சக்தி. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப வேற ஊர்ல இருந்து போனேன் நானு. எங்க அப்பா வந்து போயிட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு வரையில காணும் அந்த கூட்டத்துல. அப்ப அம்மா அருளால வந்து, அம்மா நான் எங்க அப்பா வந்தாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் சக்தி. அப்ப எல்லா சக்தியும் சொல்றாங்க, நீங்க வாங்க சக்தி, அப்பா வந்துருவாங்க அப்படின்ட்டு. நான் இல்ல, எங்க அப்பா வரணும் சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்திருக்கேன் அம்மா கிட்ட அப்படின்னு. அப்ப கேட்டதுக்கு, அப்ப பஸ்ல எல்லாம் போன் போட்டு கேட்டாங்க. அப்ப கேட்டதுக்கு அப்ப உங்க அப்பா அங்க இருக்காங்க சக்தி, வாங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப அம்மாவை, அம்மா அதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், எனக்கு ஒரு அற்புதம் காமிச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னேன் சக்தி. ஃபர்ஸ்ட் டைத்துல எல்லாரும் சொன்னாங்க, காணான்ட்டு தேடி செல்போன் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி அவங்க போவாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அம்மா அருளால் வந்து அவங்க அங்கே பஸ்ல இருந்தாங்க சக்தி, வயசானவங்க அங்க இருப்பாங்க. அப்போ ஒரு அற்புதம் கொடுத்தாங்க அம்மா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தேன் சக்தி. அப்ப உடம்பு முடியாம இருந்தப்ப அப்ப சக்தி தான் வந்து அம்மா ராஜ் டிவில பார்ப்பேன் நானு. பார்த்தப்ப அம்மாட்ட, அம்மா பார்த்து பார்த்து நான் அழுவேன், அம்மா பங்காரம்மா நீங்க வந்து எனக்கு எவ்வளோ உடம்பு முடியாம இப்படி இருக்கே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னே நான் கேட்டு அழுவேன் சக்தி. அப்ப அழுகும் போது அம்மா வந்து, நான் இருக்கேன் கனவுல படுத்திருக்கப்ப வந்து சொன்னாங்க, அழுகாதம்மா அப்படின்ட்டே சொல்லுவாங்க. நானும் இப்படி இருக்கலாம் எனச்சு, இப்படி யார் அம்மா வந்து நான் இருக்கேன்னு சொல்றாங்க எனக்கு அப்ப தெரியலையேன்னு சொன்னப்ப, அப்ப எங்க சக்தி மன்ற தலைவர் இருக்காரு, அவங்க சக்தி சங்க சுத்தா வந்து அம்மா வந்து கனவுல சொன்னாங்க அவங்களுக்கு திருஷ்டி போடணும் சரியா போயிடும் அப்படின்னு. அப்போ ஒரு அற்புதம் திருஷ்டி போட்டாங்க சக்தி. அப்படியே நான் எந்திரிச்சிட்டேன் சக்தி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்ல இவ்வளோக்கு ஆஸ்பத்திரி போய் ட்ரிப்ஸ் போட்டு இவ்வளோக்கு இருந்து சரியாகாம இருந்த நீங்க இப்ப வந்து அம்மா அருளால எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா கேட்டாங்க. அப்ப அம்மா வந்து, அம்மா அற்புதம் நிறைய இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அப்பயே சொன்னாங்க சக்தி. அப்புறம் இப்ப ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல போர் தண்ணியே இல்லை சக்தி. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப தண்ணிக்கு. அப்ப வந்து போர் போடணும்னு இருக்கோம், சுத்தியில இடத்த சுத்தி வீடு கட்டிட்டோம் சக்தி நாங்க. அப்ப எப்படி போறது கஷ்டம், அப்பா அம்மா வயசானவங்க, தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னது சக்தி. சொன்னதுக்கு அப்புறம் அம்மாட்ட வேண்டனே சக்தி, எப்படியாவது அம்மா நீங்க தண்ணி போட்டு கொடுக்கணும், நீங்க தான் செய்யணும் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அம்மா வந்து, போர் போட்டவங்க வந்து பார்த்தாங்க, அம்மா அதனால கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே வேண்டிக்கிட்டே இருந்தேன் சக்தி, அம்மாட்டே வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப வந்து அவங்க வீட்டுக்குள்ள குழிய தோண்டி போர் போட்டாங்க சக்தி. இது எங்கேயுமே செய்யல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க செஞ்சோம் அப்படின்னு போர் போட்டவங்க வந்து சொன்னாங்க. அப்ப வந்து அம்மா அப்பயே எங்களுக்கு ஒரு அற்புதம் கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ள நில மேல தட்டும் நில தட்டும். அப்ப போட முடியாதுன்னு எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து போர் போட்டவங்க வந்து சரி போட்டுருவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள 10க்கு 10 தான் சத்தி அந்த ரூம்பு, அதுல எப்படி போட முடியும்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே அப்பயுமே சொன்னேன், அம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு அம்மா வேணேன், பங்காரம்மாக்கு ரொம்ப நன்றி, எங்கேயுமே செய்ய முடியாதது இங்க இங்க செஞ்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப சக்தி சமீபத்துல, இப்ப இருமுடிக்கு போனோம் சக்தி. இருமுடி தொண்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டோம். அப்ப வந்து நாங்க வந்து இருமுடி செலுத்திட்டேன் சக்தி, மாலை செலுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஆள் நாங்க கூட்டுட்டு போனோம் சக்தி. அப்ப தொண்டுக்கு போயிட்டு வந்துட்டு 2 நாள் மறுபடியும் ஒரு பஸ் ஆள் கூட்டுட்டு போனோம். போயிட்டு நான் வந்து உள்ள போக முடியல, அம்மா தொண்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்தி, அங்க பெருக்கிட்டாவது வரணும் அப்படின்னு கூட ஆசைப்படுவேன் நான். அப்ப உள்ள ஒரு 10 சக்தி வந்து, உள்ள நாங்க தொண்டுல இருக்கோம், கவுண்டன்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னே போன் போட்டாங்க. சரி சக்தி, நானும் வெளியிருந்து இருக்கனால நான் வர்றேங்கன்னா. அப்ப அம்மா நினைச்சேன், அம்மா நீங்க என்னைய இப்பயும் கூப்பிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை என்னைக்குனாலும் நீங்க, நான் சொல்றது நான் பேசுறது கூட உங்களுக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னுடைய அசைவு எல்லாமே அப்படின்னு நான் அனியாருமே நினைச்சேன் சக்தி. அப்புறம் ஒரு 5 பேரை கூப்பிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டேன். என்னை உள்ள கூப்பிட்டு தொண்டு பார்த்தேன் சக்தி, ஒரு 20 பேர் தொண்டு பார்த்தேன் சக்தி. தொண்டு பார்த்துக்கிட்டு கவுண்டர்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரூபா செல்லு எல்லாத்தையும் நம்ம வெளியில வச்சுட்டு தான் உள்ள போகணும் சக்தி.
அப்ப பாதி சக்தி வந்து ஒரு 10 பேர் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் வந்து பர்ஸு செல்போனு எல்லாமே ஒரு பேக்குள்ள வச்சு வெளியில வச்சிருந்தோம். சக்திமா வச்சுட்டு நாங்கள் உள்ள போய் தொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா ஊர்க்காரங்களும் ஒரு 10 நிமிஷம் ஒரு காமன் நேரம் 2 மணிக்கு பார்த்தாங்க சக்தி. பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரம் பார்த்துருக்கோம் சக்தி. அப்ப வந்து அவங்க சக்திங்க கூட சொன்னாங்க, நீங்க தான் ரொம்ப நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அப்போ ஒரு சக்தி எங்க கூட வர்றவங்க மாலைப்பட்டு வர்றவங்க தான், சக்தி நீங்க அடிக்கு ஒருக்கா வர்றீங்க, நீங்க வந்து அம்மாட்ட தொண்டு பாக்குறீங்க, நான் எப்பயோ ஒருக்க தான் நான் வரேன், அதனால இப்ப நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சக்தி. சரி நீங்க பாரு சத்தியமா, நான் எவ்வளவு நேரம்னாலும் நான் உங்களுக்காண்டி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்து தொண்டு பசங்க சத்தி. அப்ப பஸ்ஸுக்காரங்க போன் போட்டுருவாங்க, நம்ம கிளம்புவோன்ட்டு ஒரு பஸ் ஆள் கிளம்பணும்ல சக்தி, அதனால நாங்க கிளம்பணும் சக்தி. கிளம்பும் போது எந்திரிச்சு பேக்கை பார்த்தா பேக்கு காணும் சக்தி, எல்லாருடைய பேக்குமே அவங்கவுங்க ஊர்க்காரங்க போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க பேக்கும் காணும். அதுல எப்படியும் பணமும் ஒரு 20 ரூபாய்க்கு மேல இருக்கும், 5 செல்போனு இதெல்லாம் இருக்கும் காணும். அப்பயே நான் அங்க ஆலயத்துல இருக்கவங்ககிட்ட, நான் சத்தியமா நாங்க ஒரு பஸ் ஆள் வந்திருக்கோம், என்னுடைய பொருள்னாலும் பரவாயில்ல, கூட வந்திருக்கவங்க பொருள்லாம் காணோமே, நான் எப்படி நான் இவங்களை கூப்பிட்டு போறது அப்படின்னு நான் சொல்றேன் சக்தி. அப்பயே அம்மா சொல்றாங்க, சக்தி அம்மா வந்து கண்டிப்பா நம்ம பொருளை திருப்பி கொடுத்துரும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால பேச முடியல, என்னோட பணம்னாலும் பரவாயில்ல மத்தவங்க பணமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகே வந்துட்டு. அப்ப வந்து அம்மா என்னம்மா இப்படிலாம் நடக்குது, ஆனா நீங்க திருப்பி எனக்கு கொடுத்துருவீங்கன்ட்டு தெரியும், ஆனா நான் பஸ் கிளம்பக்குள்ளேயே நான் போகணுமே அப்படின்ட்டு நான் அம்மா வேண்டிக்கிட்டே போறேன், பங்கரமா கிடைச்சிடணும் அப்படின்ட்டே போறேன். அங்க சக்தியும் கூப்பிட்டு போறாங்க, நம்ம பொருள் வந்து எங்கேயும் போகாது சக்தி, நீங்க வாங்க கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க, அம்மா உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருந்தே சொன்னாங்க. அப்படியே வெளியில கூப்பிட்டு போயிட்டாங்க சக்தி, வெளியே கூட்டு போயிட்டு அவங்க சக்தி சொன்னாங்க, அம்மாவே சொன்ன மணிக்கு சக்தி காளி கோயில்கிட்ட இருக்கு சக்தி, உங்க பொருள்லாம் இருக்கு, நீங்க போய் அங்க வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. நான் அப்படியே சொல்றேன், இருமுடி டயம் சக்தி, தொண்டுல எவ்வளவு கூட்டம் இருக்கும், இருமுடி டயத்துலனாலே கூட்டம் பயங்கர கூட்டம் இருக்கும், நகல முடியாது, இப்படி கூட்டத்துல நம்ம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன் சக்தி. கேட்டோம் சத்தியமா வாங்கன்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க, அந்த காளி கோயில்கிட்ட இருக்குன்னு சொல்லவும் அதே மணிக்கு அம்மாவே அவனுக்குள்ள நின்று அந்த பொருள் எல்லாத்தையும் எதுவுமே மிஸ் ஆகல சக்தி, எல்லாமே அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் அம்மா அனுக்கிறது தான் சக்தி. அப்பயே நான் அநியாரமா சொன்னேன், அங்காரமா கோடான கோடி நன்றி அப்படின்னு. அம்மா வந்து எனக்கு அப்பயே அங்கேயே எனக்கு அழுகதான் சக்தி வந்துச்சு, ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த சத்தியமாதே நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, அழுகாதீங்க, அம்மா உங்க கூடயேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு அம்மாவே வந்து என் கூடயே இருக்கிற மணிக்கு அன்னைக்குதான் உணர்ந்தேன் சக்தி, ஆனா அம்மா வந்து என்கிட்ட இருக்காங்கன்னு கூட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நானும் தெரியும், ஆனா எல்லாருடைய கனவுக்கு எல்லாம் போயிருக்காங்க, நம்ம கிட்ட வந்து அம்மா பேசலையே அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அம்மா வந்து என்கிட்ட மனப்பூர்வமா அதை அவங்க வந்து சொல்ற மணிக்கே அந்த இருக்கு அப்படின்னா உங்ககிட்டயே நான் இருக்கிறேன், அப்படி ஒரு அற்புதம் சக்தி இவ்வளவு கூட்டத்துல கிடைக்கிறது ரொம்ப பெரிய காரியம் சக்தி, அதெல்லாம் நான் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். சிறப்பு சக்தி, சிறப்பு சக்தி, சக்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இவ்வளவு கூட்டத்துல ஒரு பஸ் முழுக்க அழைச்சிட்டு போனவங்களோட அவங்களுக்கான பணங்கள், அவங்களுக்கான பணம், தொண்டு செய்ய வந்தவங்களோட மொபைல் போன் எல்லாத்தையும் ஒரு பையில வச்சு ஒன்னா தொலைச்சிருந்தீங்க. அது ஒரு கொஞ்ச நேரத்திலயே அவ்வளவு கூட்டத்திலயும் உங்களுக்கு வந்து ஒரு சக்தி வந்து சொல்லி அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கிறதுலாம் மிகப்பெரிய அற்புதம். அது மாதிரி கட்டின வீட்டுக்குள்ள போர் போட்டு உங்களுக்கு 10க்கு 10 ரூம்குள்ள போர் போட்டதெல்லாம் இது வரைக்கும் நானும் கேள்விப்பட்டதே இல்லை. அதுல உங்களுக்கு இந்த மாதிரி தனியிலா காடு மாதிரியான ஒரு ஒரு ஊர்ல உங்களுக்கு தண்ணி கழிச்சதும் அம்மா செயலால் நடந்தது. அது மாதிரி வெறும் திருஷ்டி கழிச்சதுனால மட்டுமே உங்களுக்கு அவ்வளவு படுத்த படுக்கையா கிடந்த உங்களுக்கு வந்து உடல்நல தேறி வந்ததும் அம்மாவுடைய மிகப்பெரிய அற்புதம். வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. அடுத்ததா ஆறுமுகபாலா சக்தி வந்து சமீபத்துல தைப்பூச இருமுறை சக்தி மாலைக்கு அவங்க தொண்டுல இருந்தாங்க மேன்மருவத்தூர்ல, அங்க அவங்களுக்கு கிடைச்ச அற்புதமான அனுபவங்களை நம்மளிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். பாலாசக்தி நீங்க பேசலாமா? ஓம் சக்தி, நேரம் ஓம் கம்மியா சக்தி. தான் இருக்கு, சுருக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் பாலா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சக்தி. சக்தி, நான் இருமுடி தொண்டுக்கு மேல்மருவத்தூர்ல இருந்தப்போ டிசம்பர் 1st week
டிசம்பர் 1st வீக் வந்து குரு கோச்சி மட்டும் குரு குருபீடத்துக்கு நேராக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 9th டைம் படிக்கும் போது கரெக்டா ஒரு தட்டாம்பூச்சி வந்து டம்முன்னு சவுண்டோட உட்காந்துச்சு. சக்தி எப்பவுமே இந்த மாதிரி பூச்சிகள் வந்து அங்கெங்கே போகும்போது கீழே உட்காரும் போதெல்லாம் சவுண்ட் வராது, ஆனா டம்முன்னு ஹெவி சவுண்டோட என் முன்னாடி வந்து உட்காந்துச்சு. 9th டைம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அது அசைவே இல்லை, அந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் தியானம் பண்ணேன், தியானம் பண்ண முடிச்சிட்டும் பாக்குறேன், அப்போ அந்த தட்டாம்பூச்சி அசையவே இல்லை. அப்புறம் நான் படிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு அங்குள்ள ஒரு சக்திட சொன்னேன், இந்த மாதிரி தட்டாம்பூச்சி இருக்க சக்தின்னு சொன்னேன்னா, அவங்க வந்து அத தூக்க பார்த்தாங்க, அது நேரா குருபீடத்துக்கு நேரா பறந்து போய் அங்க ஒரு சுத்து சுத்தி லெப்ட் சைடு வந்து போயிடுச்சு சக்தி. அதே மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து தோண்டுக்கு போயிட்டு இருந்தப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த எம்எஸ்எம் ஹால ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க உட்காந்துருந்தோம். அப்ப அங்க உட்காந்துருக்கும் போது சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தப்போ திடீர்னு வந்து ஒரு நண்டு வந்துச்சு. அது எனக்கு தெரியாது, அங்கேயே பாதுகாப்பு ஒரு சக்தி வந்து சக்தி சக்தின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நண்டு. அப்புறம் நான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டேன். என் கூட இன்னும் ரெண்டு சக்தி வந்தாங்களா, அங்கிருந்து எந்திரிச்சு மறுபடியும் இவங்க கூட வந்து உட்காந்துச்சேன். சோ அங்க எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்தோம்னா நேரா போன நண்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு எங்ககிட்டயே வந்துச்சு ஸ்ட்ரைட்டா. சரி நம்ம எந்திரிச்சு தொண்டுக்கு போயிடலாம், அம்மாதான் தொண்டுக்கு வந்து அனுப்புறாங்க, ரொம்ப நேரம் இங்க உட்கார கூடாது சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொண்டுக்கு போயிட்டேன் சக்தி. அது ஒரு நாள் நடந்த அற்புதம். அப்புறம் வந்து 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி நான் ஈவினிங் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு தொண்டு முடிச்சுட்டு சரி கீழே இறங்கி நால்கால் மடத்துல இருந்து கீழே இறங்கி குருபீடத்தை ஃபர்ஸ்ட் எட்டி பார்த்து கும்பிட்டேன். வெளியே நான் ரேம்புக்கு வெளியே நின்னுதான் கும்பிட்டேன். அப்போ அம்மாவை ஃபர்ஸ்ட் எட்டி பார்க்கும்போது அம்மா அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவோட அந்த நின்ன போட்டோ அந்த வேப்பலை கொத்து கையில வச்ச போட்டோ ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோல இருந்து அம்மா பல்லு தெரிய சிரிச்சாங்க. எட்டி பார்த்த உடனே அம்மா சிரிச்சாங்க. அப்புறம் பங்காரம்மா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டினேன். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பழையபடி சோகமான ஃபேஸ் கேட்கேன் அம்மா மாறிட்டாங்க. இது டிசம்பர் 18ஆம் தேதி நடந்த அற்புதம். அப்புறம் ஜான்வரி 3ஆம் தேதி வந்து ஹெவி ரஷ் சக்தி. அப்போ ஏர்லி மார்னிங் தொண்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அரௌண்ட் ஒரு 5 அல்லது 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 5:30 கிட்ட வந்து நாங்கள் நாலுகால் மண்டலத்துல நானு பிரியான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு மேல இருந்து லைன் அனுப்பிட்டு இருக்கோம். கீழே வந்து அனுப்பிட்டு இருக்கையிலே கீழே வந்து அந்த கடப்பாக்கல் கிட்ட வந்து இங்க இந்த சைடு ரேம்ப் கிட்ட வர்ற ஒரு சின்ன கேட் இருக்கு இல்லையா, அது வழியா ஒரு தாத்தா வந்தாரு. சோப்பு சட்டை, சோப்பு வேஷ்டி, அப்புறம் சோப்பு துண்டு, அப்புறம் கையில ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு குஞ்சமணிக்கே வந்தாரு. குஞ்சமணிக்கு வந்துட்டு கரெக்டா அந்த அது கருவறைக்கு முன்னாடி ரேம்ப் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த ரேம்புக்கு நேரா கருவறம்மாக்கு நேரா வந்து நின்றுட்டு அவர் வந்து நம்ம அம்மா எப்போதுமே குஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் கும்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் கருவறம்மா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுத்து சுத்துவாங்க, தனத்தானே சுத்திட்டு அப்புறம் மறுபடியும் அப்படி அம்மா நம்ம பங்காரம்மா எப்படி ஆலயம் வலம் வருவாங்களோ அதே மாதிரி அந்த தாத்தா கருவறம்மாக்கு அந்த ரேம்புக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தனத்தானே சுத்தினாங்க. என்னது இது, இந்த தாத்தாவை மட்டும் யாருமே எதுவுமே ஸ்டாப் பண்ண மாட்டியாங்க, ஏன் இங்க வர்றீங்க, இப்படி வரக்கூடாது, இது இருமுடி லைன் போயிட்டு இருக்குன்னு யாருமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. மேல நிக்கிற நாங்களும் கீழே இறங்கி போய் அந்த தாத்தாட்ட என்னன்னு கேட்கவும் வர முடியல, இடத்த விட்டு அசையவே முடியல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நேரம் குருபீடத்துக்கிட்டதான் இருமுடி லைன் வந்து ஏறுது. அந்த ரேம்ப் கிட்டையும் நின்றுட்டு அங்கேயும் முன்னாடி நின்றுட்டு அங்கேயும் ஒரு கும்பிட்டுட்டு அப்புறம் தன்னை தானே சுத்திட்டு அப்புறம் மறுபடியும் சப்தகினிக்கிட்ட போறாங்க. அந்த அதுவும் வெளியேதான், அங்க ஒரு செக்யூரிட்டி பொண்ணு இருக்குது, அது அந்த பிள்ளையாவது நிப்பாட்டும், அதுவாவது இந்த தாத்தாவை ஏன் போறீங்க, இப்படி போக கூடாது, இருமுடி டைம்ல அந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கண்டிஷனா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் சொல்லல, அதுவும் வந்து அதோடைய தொண்டை வந்து லைன் அனுப்பிட்டே அங்க இன்னொரு சக்திகள்கிட்ட வந்துட்டு பேசிட்டு அப்புறம் இங்க வந்து லைன் அனுப்பிட்டே இருந்துச்சு. ஆக மொத்தத்துல அந்த தாத்தாவை யாருமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. நானும் பிரியாவும் இதை மேல நால்கால் மண்டலத்துல இருந்து பாத்துக்கிட்டே லைன் அனுப்பிட்டே பாத்துட்டே இருக்கோம், அந்த தாத்தாவை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டேங்க, ஒருவேளை அம்மாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு பாக்கல, கரெக்டா அந்த லெப்ட் சைடு போய் அப்படியே மறைஞ்சிட்டாங்க அந்த தாத்தா. அது வந்து 18ஆம் தேதி நடந்தது, சாரி 3ஆம் தேதி ஜான்வரி 3ஆம் தேதி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி 8ஆம் தேதி வந்து ஹெவி ரைன் சக்தி, கோயில்ல அதிகனமழை பெய்யும் சொல்லிட்டு இருந்தாங்க. 8, 9, 10 மூணு நாளுமே அதிகனமழை வந்து பெய்யும் சொன்னாங்க. ஆனா 8ஆம் தேதி வந்து மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்க மதியம் சாப்பிட போயிட்டேன், சாப்பிட்டுட்டு ஒரு 1:30க்கு மேல சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அப்போ கரெக்டா வந்து ஒரு 2:39 நினைக்கிறேன் டைம் ஃபர்ஸ்ட் பாக்கல, நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்போ கனவுல வந்து என்ன காட்சின்னா, நம்ம அம்மா குருபீடத்தோட நடை இருக்கு இல்லையா, அருள்வாக்கு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு நடை இருக்குல்ல, அந்த கம்பிகேட் ப்ளூ கலர் கம்பிகேட் பக்கத்துல ஒரு நடை இருக்குது, அந்த நடைகிட்ட வந்து வெளியே எட்டி பாக்குறாங்க, கருவறை ரேம்பை பார்த்து எட்டி பாக்குறாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த காட்சி கிடைச்சோன்னா டைமை பாருன்னு சொல்லி யாரோ உணர்த்திட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அந்த காட்சி கிடைச்ச உடனே போனை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா மணி 2:39, 2:39:39. அப்போ சரி டைமை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னோட ரெஸ்ட் டைம் முடிஞ்சோன்னா நான் அங்கே போய் கேட்குறேன்,
அங்க ஒரு சக்தி இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் கேட்டேன், சக்தி இந்த மாதிரி மழை எத்தனை மணிக்கு நின்னுச்சுன்னு சொல்லி கேட்டேன். 3 மணிக்குள்ளாடி தான் நின்றுருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆஹா, மழை வந்து 2:39 தான் நின்றுருக்கும் சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் நம்ம பெரியமாவும் இந்த சக்தியும் குருபீடத்துக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்ததா சொன்னாங்க. நம்ம அம்மா வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க இல்லையா, பங்காரம்மா. சோ அந்த நடையில வந்து எட்டி பார்க்கும்போது அவங்களுடைய உருவ தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 60+ அந்த ஏஜ்ல அம்மா எவ்வளவு வேகமா நடந்தாலும் அந்த மாதிரி வேகமா வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க, வேகமா வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க. இந்த மந்திர ரூபிணி மானிட ரூபிணின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டுல அம்மா எப்படி வேகமா வருவாங்க அந்த உருவம் தான், அந்த உருவத்துலதான் அம்மா காட்சி கொடுத்தாங்க. அது வந்து 8ஆம் தேதி அம்மா மலையை நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி 9, 10ஆம் தேதியும் அதிகனமழை இருக்கும்னு சொல்லி நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. நான் அன்னைக்கு நைட்டே போகும்போதே அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், அம்மா காலை கீழே அப்பமா ஈரம் இருக்க கூடாதுமா, எனக்கு ஏற்கனவே குளிர்காய்ச்சலாம் அடிக்குதுமா, நீங்க வந்து இந்த இதெல்லாம் மாத்தி கொடுங்கம்மா, நாளைக்கு வெயில் தான் அடிக்கணுமா, மழை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரியே 9, 10ஆம் தேதி வந்து மழை பெய்யல, அம்மாவுக்கு நன்றி. மழை பெஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு காய்ச்சலும் வந்திருக்கும், தொண்டு சேர்ந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகியிருந்திருக்கும், ஆனா அதுல இருந்து அம்மா வந்து எங்க எல்லாரையும் சேவ் பண்ணாங்க. அது வந்து 8ஆம் தேதி நடந்தது. அடுத்து வந்து 17ஆம் தேதி ஜான் 17 வந்து என்னன்னா, நாலுகால் மண்டபத்துல காலையில ஒரு 10:30 to 10:30 டைம் கரெக்டா தெரியல, 9 மணிக்கு மேல நினைக்கிறேன், மஞ்சப்பொடி வாசனை நல்லா வந்துட்டே இருந்துச்சு, மஞ்ச வாசனை செமையா வந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆப்டர்நூன் ஒரு 4 மணிக்கு மேல அதுக்கப்புறமும் வந்து மறுபடியும் மஞ்சள் வாசனை வந்துட்டு இருந்துச்சு. இது ஜான் 17 வந்து மஞ்சள் வாசனை அம்மா கொடுத்தாங்க நாலுகால் மண்டபத்துல. அப்புறம் ஜான் 18 வந்து பாத்தீங்கன்னா, ஈவினிங் 8 மணிக்கு சாப்பிட போக சொன்னாங்க, அப்போ நான் கீழே இறங்கி வந்தேன். சரி, அம்மாவை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நிறைய நாள் அம்மாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டா அங்க வந்து எட்டி பாக்குறேன். நான் எட்டி பாக்குற இடத்துக்கிட்ட அந்த வெளியில ரேம்ப் ஏறுதுல இருமுடியில, அந்த ரேம்புக்கு வெளியே ஆனா அம்மா நேரா தான் நிக்கிறேன். எட்டி பார்க்கும்போது வந்து கரெக்டா பன்னீர் வாசனை வந்துச்சு, பன்னீர் ஸ்மெல் வந்துச்சு. சரின்னு சொல்லி உட்காந்துட்டேன், அந்த அது பின்னாடி சாயர் இடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன். உட்காந்து சரி இங்கதானே அடிக்குது, கொஞ்சம் நவுண்டு உட்காரோன்னு பார்த்தா நவுண்டு உட்காந்து அங்க வாசனையும் இல்லை, அங்க பன்னீர் வாசனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த இடத்துலதான் வந்து பன்னீர் வாசனை அடிச்சிச்சு. அது நான் உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அங்க கருவறையில இருந்து அந்த பொருள் கொண்டு போவாங்க இல்லையா ஒரு சில சக்திகள், அப்போ கரெக்டா வந்தாங்க, சக்தி இங்க வாங்க வாங்க பன்னீர் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என் பக்கத்துல உட்கார வச்சுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வரல. சரி நான் உட்காந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு இது ரியலைஸ் பண்ண சொல்லும் போது, வருதுப்பா பன்னீர் வாசனை வருதுப்பான்னு சொல்லி இன்னும் 2 சக்திகளையுமே வந்து உட்கார வச்சு அவங்களும் ரியலைஸ் பண்ணாங்க பன்னீர் வாசனை வந்ததா. இது வந்து ஜான் 18 வந்து நடந்துச்சு சக்தி. அதுக்கப்புறம் கரெக்டா இது ஜான் 26 வந்து தைப்பூசம், ஜான் 26 வந்து நாங்க ஊருக்கு கிளம்புறோம், சென்னை எக்மோருக்கு. ஸோ எக்மோர் போய் தான் ட்ரெயின் ஏறணும். அப்போ நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணோம்னா, மதியானமே இந்த லைன்ல வெளியே அபிஷேகம், சாரி அது வந்து லைன்ல வர்றவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்போம் இல்லையா, நம்ம ஆலயத்துல வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க. சரி 1 மணி ஆயிடுச்சு, இப்பவே வாங்கி வச்சுக்கிடுவோம் நம்ம நைட்டு சாப்பாடுக்கு ஆகும்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பாடுக்கு அப்பவே வாங்கி பேக் பண்ணி நாங்க கிளம்பியாச்சு சக்தி. கிளம்பி எக்மோர் போய் எங்க ஊருக்கு போற ட்ரெயின்ல வந்து ஏறி உட்கார்ந்து ஒரு 7 மணி வாக்குல அந்த பாக்ஸை திறந்து சாப்பிட போறோம். அந்த பாக்ஸும் சூடா இருக்குது, அந்த பாக்ஸ்குள்ள இருந்த நம்ம சாம்பார் சாதம் நம்ம கோயில் பிரசாதமும் சூடா இருந்துச்சு. நார்மலாவே நம்ம வீட்டுல சூடான சாப்பாடு வச்சோம்னா அந்த சாப்பாடு வந்து வேத்து அந்த மூடியில இருந்து தண்ணியா சொட்டும் இல்லையா, அது அதுவுமே இல்லை, சூடும் ஆறல. கோயில இருந்து எந்த சூடோட நாங்க வாங்கிட்டு வந்தோமோ அதே சூடு பிளஸ் நல்ல டேஸ்ட், ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ ஆலயத்துல அதே டேஸ்ட் வந்து 7 மணி வரைக்கும் இருந்துச்சு. 1 மணிக்கு வாங்கினா அம்மாவோட பிரசாத சாப்பாடு, 7 மணிக்கும் அதே சூடோட நல்லா இருந்துச்சு சக்தி. இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தின பங்காரம்மா கூடான கூடிய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த பங்காரம்மாவுக்கு நன்றி, சுதா சக்தி அவர்களுக்கும் நன்றி, மத்த சக்திகளுக்கும் நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மிகவும் சிறப்பா சொன்னீங்க ஆரம்ப பலசக்தி. இந்த தைப்பூச இருமுடை பெருவிழா 45 நாளா மருவத்தூர் நடந்தது, தொண்டு நாட்கள் தொண்டு முடிஞ்சு நீங்க கிளம்பின அந்த நாள் வரைக்கும் எத்தனை எத்தனை அற்புதங்கள், எத்தனை விதமா அம்மா கொடுத்துருக்காங்கன்னு, அந்த தட்டாம்பூச்சி டொப்புன்னு பெரிய ஹெவி அந்த சவுண்டோட வந்து, தட்டாம்பூச்சின்றது ஒரு ரொம்ப டிமிட் கிரியேச்சரா இருந்தாலும் அது வந்து இவ்வளவு இப்பேற்பட்ட சத்தத்தோட வந்து ஒரு பூமி சவுண்டோட வந்து உட்கார்றதும், அந்த மாதிரி அந்த தட்டாம்பூச்சியில கூட நீங்க அம்மாவை உணர்ந்ததும், அப்புறம் அம்மாவுடைய திருப்படத்துல அம்மா அழகா சிரிச்சு உங்களுக்கு காட்சி கொடுத்ததும், அந்த மழையை நிறுத்துறதுக்கு அம்மா மழை இவ்வளவு தூரம் ஹெவி ரெயின் சொல்றாங்களே, தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி வந்துருமே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டதுக்கு அம்மா வந்து உங்களுடைய கனவுலையே அம்மா வந்து எட்டி பாக்குற மாதிரி, அம்மா வந்து சாதாரணமா வானத்தை பார்த்து மழையை வர வைக்கிறதும் வானத்தை பார்த்து மழையை நிறுத்துறதெல்லாம் சர்வசாதாரணமா அம்மா செஞ்சவங்க, அதை வந்து இன்னமும் செஞ்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு காட்சியை உங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு அனுபவம்
அனுபவத்தை கொடுத்து அழகாக அங்கே மழை நின்னதையும் பார்த்துருக்கீங்க. அதுக்கு ஒரு ஒரு அனுபவ சாட்சியா இங்க வந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. எல்லா விதத்திலையும் அம்மா வந்து நீக்கமா நிறைஞ்சிருக்கிறாங்க. தட்டாம்பூச்சியில ஆரம்பிச்சு சூக்குமமா மஞ்சள் வாடை பன்னீர் வாடை பன்னீர் நறுமணம்னு பல விதமா நம்மளை சுத்தி அம்மாவுடைய அருள் வெள்ளம் அம்மாவுடைய இருப்பு நம்மளை சுத்தி நாம இருக்கிறத கண்டிப்பா பக்தர்கள் உணர்றாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நம்ம அறுமுக பாலா சக்தி வந்து சொன்ன அத்தனை செய்திகளும் அத்தனை அனுபவங்களும் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. எத்தனை எத்தனை ஆன்மாக்களுக்குள்ள ஒரு வண்டா ஒரு தட்டாம்பூச்சியா நறுமணமா ஒரு முதியவரா கனவுல வந்து காட்சியா அம்மாவுடைய திருப்படத்துல வந்து உணர்வு பூர்வமான ஒரு சிரிச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு காட்சின்னு சொல்லிட்டு பல விதத்திலையும் அம்மா வந்து தன்னுடைய அருள் இருப்பை வந்து புலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய பக்தர்களுக்கு. அம்மா இல்லை அப்படிங்கிற உணர்வே இல்லாம தன்னுடைய பக்தர்களை வாழ வச்சிருக்கிறாங்க, இன்னமும் வாழ வைப்பாங்க. அம்மா வந்து ஒளி வடிவ பேராற்றல் நிலையில் இன்னமும் 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 தனது பக்தர்களுக்கு உலகம் முழுவதும் அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களுக்கும் அருள் வெள்ளத்தை பாய்ச்சி தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு இன்னமும் அதிக சக்தியோடு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளாக இங்கே நம்மிடையே வந்து பகிர்ந்து கொண்ட சக்திகளின் அனுபவங்கள் அமைந்தது. இந்த நிகழ்ச்சியை மேலும் வருகின்ற வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையில் நன்றி கூறி மகளிர் சேனல் சார்பாக விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஓம் சக்தி.